தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல் முறையாக திருச்சியில் தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த வகையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல நான் உள்ளபடியே பெருமைப்படுறேன். நடந்து முடிந்த சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெற வச்சு இன்றைக்கி தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைச்சிருக்குங்கிறது உள்ளபடிய பெருமைக்குரிய ஒன்று. இத்தகைய நம்பிக்கை வச்சு எங்களிடத்தில் இந்த ஆட்சி ஒப்படைச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்கள் மூலமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். 2ஆம் தேதி தான் வாக்கு எண்ணிக்கை நடந்துச்சு. வாக்கு எண்ணிக்கை நடந்துகிட்டு இருக்கிறப்போ பெரும்பான்மையாக திமுக பல இடங்களில் வெற்றி பெற்று வரக்கூடிய செய்திகள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கப்பவே அதிகாரிகள் வந்து என்னை தொடர்ந்து சந்திக்க ஆரம்பித்தாங்க. மரியாதை நிமித்தமாக எனக்கு வாழ்த்து சொல்ல வந்தாங்க. அந்த வாழ்த்து சொல்ல வந்த நேரத்தில் தான் கொரோனா குறித்து நான் உங்களிடத்தில் வாழ்த்து வாங்கினதை விட மிக தீவிரமாக பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த தொற்று, இந்த கொரோனா என்கிற இந்த தொற்று, அதை பற்றி நான் அதிகாரிகிட்ட ஆலோசனைகளை தான் அன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குறிப்பாக தலைமைச் செயலாளர், மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய செயலர் ரெண்டு பேரையும் முழுமையாக நான் உங்களிடத்தில் பல கேள்விகளை கேட்டு பல விளக்கங்களை பெற்று அந்த நேரத்தில் இந்த ரெம்டெசிவர் மருந்து அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகி அது கூட்டம் நிரம்பி அது கிடைக்காமல் மறியல் நடக்கக்கூடிய நிலைகளெல்லாம் நடந்துருந்துச்சு. அதை எல்லா பகுதியும் வழங்கணும், ஏன் ஒரே இடத்துலேருந்து வழங்குறீங்க, அதை ஏன் பிரித்து வழங்கக்கூடாது அப்படின்னு கேட்டு அதற்கான முயற்சிகளெல்லாம் நாங்கள் எடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது உயிர் காக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே முழுமையாக கிடைக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறத வலியுறுத்தி நான் சொன்னேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மே 4ஆம் தேதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன். பத்திரிகையாளர்களை முன்களப் பணியாளர்களாக நான் அறிவித்தேன். 1212 மருத்துவ செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத அறிவிப்பையும் வெளியிட்டேன். அதற்கு பிறகு மே 5, 5ஆம் தேதி அன்று அரசு மருத்துவமனைகள் எல்லாம் எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி தனியார் மருத்துவமனைகளுக்கும் துரிதமாக செயல்படக்கூடிய நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். தனியார் மருத்துவமனைகள் முடிஞ்ச வர கட்டண சலுகையை வழங்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோளையும் அந்த நேரத்தில் எடுத்து வச்சேன். அதுக்கு பிறகு மக்களுடைய மருத்துவ தேவைகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும், எங்கே பெட் இருக்குது, எங்கே ஆக்சிஜன் ப்ராப்ளம், எங்கே போனால் உடனே அட்மிட் ஆகலாம், எந்த மருத்துவமனைக்கு போக முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்காக வார் ரூம், கண்ட்ரோல் ரூம், வார் ரூம் ஒன்று உடனடியாக ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். மே 6ஆம் தேதி இதெல்லாம் நான் வந்து பதவி பொறுப்பை முதலமைச்சருங்கிற அந்த பதவி பொறுப்பை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிற விவரங்கள். மே 6ஆம் தேதி கொரோனா பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய 9 மண்டலங்களுக்கு தனியாக கண்காணிப்பு அதிகாரிகளை நியமிக்க சொன்னேன். அதுக்கு பிறகு தான் மே 7ஆம் தேதி நான் முதலமைச்சராக நம்முடைய அமைச்சர்கள் பலர் பதவிப்பிரமாணம் எடுத்துக்கிட்ட செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். பதவி எடுத்துக்கிட்ட அன்று மாலையே கொரோனா தடுப்பு தொடர்பாக மாவட்ட ஆட்சியாளர்களோடு மருத்துவ நிபுணர்களோடு ஒரு ஆலோசனையை நான் நடத்தினேன். அதுக்கு அடுத்த நாள் ஆக்சிஜனை அதிகமாக கொஞ்சம் அனுப்பணும், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு பிரதமருக்கு முதலமைச்சருங்கிற முறையில் நானே கடிதம் எழுதியிருக்கிறேன்.
ஏன்னா தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக்சிஜன் போதுமானதாக இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்டி அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அதை தொடர்ந்து தமிழகத்தில் May 10th 24th வரைக்கும் ஊரடங்கு அப்படின்னு 8th அன்னைக்கு நான் அறிவித்தேன். அதுக்கு பிறகு 9th உடனடியாக அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினேன். உடனடியாக அமைச்சர்கள் எல்லாம் ஏதோ அமைச்சர் பதவி கிடைச்சிருச்சுன்னு வரவேற்பு நிகழ்ச்சி, பாராட்டு விழா நிகழ்ச்சி, மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சி, கட்சி தொடர சந்திக்கிற நிகழ்ச்சின்னு போகாமல் உடனடியாக நிவாரணப் பணியில் போய் நீங்கள் ஈடுபடுங்க, கொரோனா தடுப்பு பணிகளை முடுக்கி விடுவதற்கு மாவட்ட வாரியாக நீங்கள் சென்று அந்த களத்தில் நீங்கள் போய் இறங்கணும் அப்படின்னு 14 மாவட்டங்களுக்கு 22 அமைச்சர்களை அறிவித்து அவங்கள உடன் அனுப்பிச்சு வச்சேன். அவங்க எல்லாரும் உடனடியாக தொடர்ந்து புறப்பட்டு அந்தந்த மாவட்டங்களுக்கு போய் அந்த பணிகளை இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் செய்ய போகிறாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தமிழகத்தில் இயற்கை மருத்துவ மையங்கள் அமைக்கப்பட்டுச்சு. ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காரணத்தினால வணிக தொழில் வணிகத்தினுடைய அமைப்புகள் இது மாதிரி பல அமைப்புகளோட நிர்வாகிகளெல்லாம் அழைச்சி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு இதை எப்படி அமல்படுத்தணும் அப்படின்னு அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டேன். அப்புறம் May 10th அன்னைக்கு கொரோனா நிவாரண நிதியாக 2,07,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக 2,000 ரூபாய் தரப்பட்டுச்சு. அதே மாதிரி தமிழகத்துக்கு 1 நாளுக்கு 20,000 ரெம்டெசிவர் குப்பிகள் அனுப்ப மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு தொலைபேசியிலே நான் தொடர்பு கொண்டு கோரிக்கை வச்சேன். May 11 சென்னையில் இருக்கக்கூடிய AMJN கல்லூரியில் இயற்கை மருத்துவ சிறப்பு மையத்தை திறந்து வச்சேன். ஊரடங்கு காரணமாக பாதிப்புக்கு ஆளாகப்படக்கூடிய சிறு குறு நிறுவனங்களுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி முதலீட்டு மானியத்தில் சலுகை, முத்திரைத்தாள் கட்டணத்தில் சலுகை, தொழில் வரியை செலுத்த 3 மாதம் அவகாசம், இப்படி பல சலுகைகள்லாம் அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. ஆட்டோ டாக்ஸி உரிமையாளர்கள் சாலை வரி கட்டுவதற்கு 3 மாதம் அவங்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்குறோம், நீட்டிப்பு கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி வங்கிகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தொகை நீட்டிப்பு அதெல்லாம் கூட அறிவிச்சிருக்கிறோம். தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய அதே இடத்திலேயே தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடிய அந்த ஏற்பாடையும் செஞ்சுருக்கிறோம், அது நடந்துக்கிட்டு இருக்கு. தொழில் நிறுவனங்களுக்கு உதவ தொலைபேசி சேவை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்புறம் May 12th அன்னைக்கு கொரோனா சிகிச்சை பணியில் உயிரிழந்திருக்கக்கூடிய 43 மருத்துவர்களுடைய குடும்பத்துக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி அறிவிக்கப்பட்டிருக்கு. கொரோனா தடுப்பு பணியில் மருத்துவர்களுக்கு 30,000 ரூபாய், செவிலியர்களுக்கு 20,000 ரூபாய், பயிற்சி மருத்துவர்களுக்கு 20,000 ரூபாய், இதர பணியாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கு. கொரோனா தடுப்பு பணியில் இருக்கிற செவிலியர்களோடு காணொலி மூலமாக, ஜூம் மூலமாக அவங்களையும் தொடர்பு கொண்டு அவங்களையும் ஊக்கப்படுத்த, உற்சாகப்படுத்துவதற்கு அவங்களை பாராட்டி வாழ்த்தி முதலமைச்சருங்கிற முறையில் நானும் அவங்களோட கலந்து பேசினேன். தமிழகத்துக்கு தேவையான தடுப்பூசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய உலகளாவிய ஒப்பந்தம், அதாவது குளோபல் டெண்டர், அந்த அறிவிப்பை செஞ்சுருக்கிறோம். விரைவில் அதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறோம், அது விரைவில் நிறைவேற இருக்கிறது பற்றி மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். சிறு குறு நிறுவனங்களோட கடன் தொகைகளுக்கான வட்டியை 6 மாதத்துக்கு வசூலிக்கக்கூடாதுன்னு ரிசர்வ் வங்கியினுடைய ஆளுநருக்கு கடிதமும் அனுப்பப்பட்டிருக்கு. May 13th அன்னைக்கு அனைத்து கட்சியினுடைய சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி ஆக்சிஜன் இருப்ப கண்காணிக்கு 5 IAS அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழுவும் அமைக்கப்பட்டுச்சு. 14th May 14th மாவட்டந்தோறும் கொரோனா தடுப்பு கட்டுப்பாட்டு அறைகள் திறக்கப்பட்டுச்சு. அனைத்துக்கும் மையமான கட்டளை மையம் சென்னையில் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த வார் ரூமுக்கு நானே இரவு 11 மணி அளவில் நானே நேரடியாக போய் நானே ஆய்வு செஞ்சேன். ரொம்ப சிறப்பாக அந்த வார் ரூம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு.
அது மாதிரி இன்னும் சில மாவட்டங்கள்லையும் அந்த மாதிரி தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து வச்சுருக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மே 15 மருந்துகளை கள்ள சந்தையில் விற்றால் குண்டர் சட்டம் பாயும்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன ஆவின் பாலுடைய விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு. மே 16 அன்னைக்கு மருத்துவமனைகள் மட்டுமே ரெம்டெசிவிர் மருந்துகளை வழங்க முடிவெடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு காரணம் என்னென்னு தெரியும் உங்களுக்கு, அதை விலக்கி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கூட்டத்தை தவிர்க்க அதை வந்து கள்ள சந்தையில் போய் வாங்கி விற்கிற ஒரு மோசமான நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதை கட்டுப்படுத்த வேண்டும். நேரடியாக அதை மருத்துவமனைகளுக்கு, எந்தெந்த மருத்துவமனைக்கு தேவையோ அவங்க அங்கேருந்து அந்த கடிதம் அனுப்புகிறப்போ அதற்குரிய அந்த மருந்துகளை வழங்கலாம் யோசனை செஞ்சு அந்த பணியை நிறைவேற்றிட்டு இருக்கோம். அதற்கு பிறகு இப்போ அனைத்து சட்டமன்ற கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கிறோம். எல்லா கட்சியும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, கூட்டணி கட்சி, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் ஒரு குழு அமைச்சிருக்கிறோம் என்னுடைய தலைமையில். அது நாளைக்கு கூட இருக்கிறது. அதில் மேற்கொண்டு என்னென்ன பணிகளை செய்யணும், எப்படி இதை அணுகணும், ஊரடங்கு அறிவிச்சிருக்கிறோமே அது 24ஆம் தேதி விட முடிய போகுது, அதை நீட்டிக்கிறதா, அதை நீட்டிக்கிற போது என்னென்ன சலுகைகள் வரலாம், அதை எவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நடத்தலாம் அப்படின்றதும் நாளை கலந்து பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று இருக்குது, டாக்டர்ஸ் அடங்கிய எக்ஸ்பர்ட் கமிட்டி, அதையும் கூட்டி பேசவிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, கொரோனா பற்றி மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஊடகவியாளர்கள், தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர்களெல்லாம் அழைச்சி அதுவும் ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகவியலையும் கூப்பிட்டு அவங்களிடத்துலையும் யோசனை கேட்டிருக்கோம். அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் அவங்களிடத்துல எடுத்து வச்சுருக்கிறோம். மே 17ஆம் தேதி அன்றைக்கு வாகன வரி செலுத்த அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலிருந்து நமக்கு ஆக்சிஜன் வந்துச்சு. மே 18 ஆக்சிஜன் தடுப்பூசி உயிர்காக்கும் மருந்துகள் தமிழ்நாட்டிலேயே தயாரிக்க அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. 50 கோடி ரூபாய் முதலீடு செய்யக்கூடிய நிறுவனத்தோடு டிட்கோவும் இணைஞ்சு இந்த தொழிலை தொடங்க போகுது. கொரோனா தடுப்பு முதலமைச்சர் நிவாரணிதிக்காக நன்கொடையாக பெற்ற தொகையை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 25 கோடி ரூபாய் உயிர்காக்கும் மருந்துகளை வாங்கவும், 25 கோடி ரூபாய் திரவ ஆக்சிஜன் கொண்டு வர தேவையான கண்டெய்னர் வாங்கவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு. மே 19 தொழில் நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரியல்ஸ் தொழில் நிறுவனங்களோடும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் ஆலோசனை நடத்தியிருக்கிறோம். மே 20 நேற்றைக்கு காலையில் சேலத்துக்கு சென்றிருந்தேன், மதியம் திருப்பூருக்கு, மாலையில் கோவைக்கு சென்றிருந்தேன். அங்கே போய் பல இடங்களில் நான் ஆய்வு செஞ்சுருக்கிறேன். கொரோனா தொற்றோடு 2வது அலை உச்சத்தை தொடர இக்கட்டான நேரத்தில் தான் என்னுடைய அரசு பொறுப்பெடுத்திருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவோட பல மாநிலங்களிலும் ஏற்கனவே இந்த பேரிடர் எதிர்த்து போராடி வரக்கூடிய நிலையில் பொறுப்பேற்ற உடனே இந்த சவாலை எதிர்கொள்ள வேண்டிய நிலை எங்களுடைய புதிய அரசுக்கு வந்திருக்கு. இந்த சவாலை ஏற்றுக்கிட்டு தமிழக மக்களோட உயிர்களை காப்பாற்றுற அத்தனை முயற்சியும் நிச்சயமாக எங்களுடைய அரசு தலையாய கடமையாக செஞ்சுக்கிட்டு வருது. இப்போது 4 ஒன்றுக்கு 34,000 பேர் என்கிற அளவில் நோய் தொற்று ஏற்பட்டுருக்கு. நம்மளோட குறைவான மக்கள் தொகை கொண்ட அண்டை மாநிலங்களில் சிலவற்றில் பார்த்திங்கன்னா 4 ஒன்றுக்கு 50,000 மேலே தொற்று ஏற்பட்ட சூழ்நிலைக்கு போயிட்டுருக்கு. ஊரடங்கு உத்தரவு மூலமாக, நோய் தடுப்பு நடவடிக்கை மூலமாகவும் தொற்றோட வேகத்தை குறைச்சி நோய் தொற்று எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியிருக்கிறோம். நோய் தொற்றோட உச்சநிலை விரைவில் எட்டப்படும்னு பல்வேறு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அனைவரும் கொரோனா பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றணும்னு நான் அறிவுறுத்திக்கிட்டு வரேன். மே 21 இன்றைக்கு காலையில் மதுரையில் ஆய்வு நடத்திட்டு இப்போ மாலையில் திருச்சிக்கு வந்திருக்கேன். திருச்சியில் ஆய்வு நடத்திட்டுருக்கேன். அதுக்கு பிறகு உங்களையெல்லாம் இப்போ சந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆக ஆட்சி அமைச்சு எவ்வளோ நாள் ஆகணும்னு தெரியுது உங்களுக்கு. 7ஆம் தேதியாக பதவியேற்றுக்கிட்டோம், ஆட்சி அமைச்சோம். இன்னையோட 2 வாரம் ஆகியிருக்கு. இந்த 2 வாரங்களில் புதிதாக
16,938 படுக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 7,800 ஆக்சிஜன் வசதிகள் கொண்டவை. இயற்கை மருத்துவ மையங்கள் 30 திறக்கப்பட்டிருக்கு. 239 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் நாள் ஒன்றுக்கு கூடுதலாக பெறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 375 மெட்ரிக் டன் ஆக்சிஜனும் வெளிமாநிலத்திலிருந்து 100 மெட்ரிக் டன் ஆக்சிஜனும் நாள் ஒன்றுக்கு பெறப்பட்டுள்ளது. புதிதாக பல நிறுவனங்களில் ஆக்சிஜன் உற்பத்தியை தொடங்கியிருக்கிறோம். நாள்தோறும் 1.7 லட்சம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். புதிதாக மருத்துவர்கள் 2,100 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. செவிலியர்கள் 6,000 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்படி தமிழக அரசு தன்னை முழுமையாக இந்த கொரோனா பணியில் தான் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கு. அனைத்து அமைச்சர்களும் அனைத்து துறை அதிகாரிகளும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொரோனா பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கிறாங்க. போர்க்கால அடிப்படையில் அரசு இயங்கிக்கிட்டு வருது. உண்மையிலே சொல்லணும்னா, வெளிப்படையாக உங்களுக்கு சொல்லணும்னா, ஆட்சிக்கு வந்த மகிழ்ச்சியை விட இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துறது தான் எங்களுக்கு உள்ளபடியே உளவுருவான மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. இன்றைக்கி தமிழகத்தில் கொரோனா தொற்று அடைஞ்சவங்க யாரும் இல்லைங்கிற செய்தி சொல்லப்படுறதுனால்தான் உண்மையான மகிழ்ச்சிக்குரிய நாளாக இருக்கும். பாசிட்டிவ்னு சொல்லலாம். என்றைக்கு நெகட்டிவ்னு சொல்லப்படுதோ அன்னைக்கு தான் நான் முழு மகிழ்ச்சி அடைவேன். இந்த நேரத்தில் தன்னோட உயிரை கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்களப் பணியாளர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறையினர், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் நான் இந்த நேரத்தில் அரசின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஊடகங்களுக்கும் தமிழக அரசோட கொரோனா தடுப்பு பணிகளுக்கு நீங்கள்லாம் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். இறுதியாக நான் மக்கள்கிட்ட கேட்குறதெல்லாம், முகக்கவசம் அணியுங்கள், கிருமி நாசினியை பயன்படுத்துங்கள், கட்டாயமாக தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்கள். நம்மையும் காத்து இந்த நாட்டு மக்களையும் காப்போம் என்பது தான் என்னுடைய உறுதியான வேண்டுகோள், என்னுடைய விருப்பம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இந்த அளவோடு என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொரோனா தொற்றுக்கு அடுத்தபடியாக இந்த கருப்பு பூஞ்சை தொற்று வந்து அது எப்படி ஆபத்தா இருக்கு, அச்சுறுத்தலா இருக்கு, அது குறித்து தடுப்பு நடவடிக்கை என்ன அரசு மேற்கொண்டிருக்கு? இன்னைக்கு ஹெல்த் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, சொல்லுங்க. பொறுத்தவரை கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்டீராய்டு அளிக்கப்படும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறையும் பட்சத்தில் அவர்களுக்கு வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 9 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான மருந்து இருக்கிறது என்கின்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாலே சொல்லிட்டீங்க, பொது முடக்கம்ங்கிறது வந்து தீர்வு இல்லைங்கிறது சிஎம் சாரோட கருத்தாக இருக்குது. இந்த பொது முடக்கம் இல்லாமல் வேறு ஏதாவது மாற்றுத்திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா, அதை எப்போ அமல்படுத்தலான் இருக்கீங்க? சில சலுகைகள் சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உதாரணமாக முதல்வர் அறிவித்தப்போ 6-12 மணி வரைக்கும் அவங்க வந்து காய்கறிகள் கடைகள் வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போகலாங்கிற டைம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதையும் குறைச்சி 6-10 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். அப்படியும் கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மாவட்டங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சி சென்னையில் அதிகம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் கோவையில் இன்னும் அந்த சூழ்நிலை வரல. காரணம், கேரளாவிலிருந்து பக்கத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு வர்றவங்க போகிறவங்க இந்த நடமாட்டம் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காய்கறி வாங்குறது வர போக்கும் அதிகம் இருக்குது. கார்கள் அதிகம் போகுதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒட்டுமொத்தமாக நேற்று கோவையில் இருந்த தொழிலதிபர்களாகட்டும், வணிகர்களாகட்டும், பொதுமக்களாகட்டும், அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாகட்டும், எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கட்டுப்படுத்துங்க, 24 hours லாக்டவுன் பண்ணுங்கள், ஒரு வாரம் இல்லை 2 வாரம் தான் பண்ணுங்கள், அப்போ தான் இதுக்கு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு காலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம், எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டுருக்குறோம், மெடிக்கல் டாக்டர்ஸையும், அவங்கள்ட்ட இதை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இது அறிவிக்கலாம். இந்த பேண்டமிக்கில் சார் இங்கே இருக்கு,
ஏற்கனவே வந்து அந்த 4000 ரூபாய் வந்து இந்த கொரோனா நிதியாக தலைவருடைய கலைஞர் பிறந்தநாள் June 3rd அன்னைக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த நேரத்திலேயே கொரோனா வீரியம் பெருசாக வந்த காரணத்தினால அந்த பிரித்து முதல்ல 2000 ரூபா கொடுத்துட்டோம். இந்த June 3rd அந்த 2000 ரூபா கொடுத்துட்டா முடிவெடுத்துருக்கோம். சார், இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பேண்டமிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் வந்து இந்த கோவிட் பரவ ஆரம்பித்த சமயத்தில் சார் இங்கே இருக்கு பரவ ஆரம்பிச்ச சமயத்தில் மத்திய அரசாங்கம் தான் இதை முன்னெடுத்து சென்று பல்வேறு நடவடிக்கைகளை அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்க்ளூ நேஷனல் லெவலில் லாக்டவுன் போட்டாங்க. பட் இப்போ இந்த இப்போதான் வந்து நோயினுடைய தாக்கம் வந்து அதி தீவிரமாக இருக்கு. ஆனால் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளை வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணி விட்டது மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்கு. இன்னும் சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் கூட வந்து மத்திய அரசாங்கத்தோடைய செயல்பாடுகள் வந்து திருப்திகரமாக இல்லை, அவங்க வந்து பொறுப்புகளை வந்து தட்டி கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களுக்கு அதிகம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு சில இடத்துல குறைவு, அவங்களுக்கும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து நானே பிரதமர் இடத்துல பல நேரங்கள் பேசியிருக்கிறேன். அவர் வந்து மத்திய அமைச்சரை ரயில்வே துறை அமைச்சரை வந்து உங்களுக்குலாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதுவாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணு, 24 hours ஃபோன் பண்ணு அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அவரோட நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்குறேன். அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல, மறுக்கலை, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா என் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் டிஆர் பால் அவர்களை போய் டெல்லியிலே போய் நாலு நாள் தங்கி அவங்கள நேரடியாக பார்த்து நம்ம வைக்கிற கோரிக்கைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக போய் சொல்லி, ஏன்னா ஃபோனில் பேசுறதோட நேராக போனால் இன்னும் எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக அனுப்பிச்சு அவரும் போய் அதற்கான ஒடிசாவில் இப்போ வந்து புயல் வரப்போகுதுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி வர்றப்போ ஒடிசாலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நின்று போயிடுங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கையாக மகாராஷ்டிராவில் இருக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அதை கொடுங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்ததுக்கு பிறகு திருப்பி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு கேட்டு அந்த அனுமதி வாங்கி வச்சுருக்கிறோம். ஆக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் மற்ற நம்ம கேட்ட அளவுக்கு இன்னும் வந்து கொடுக்க முடியும், கொடுக்கல. அதுக்கு தான் இன்னும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம், வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். கொரோனா நிவாரண நிதி சொன்னாங்களே இப்ப செகண்ட் வேவ் செகண்ட் இது வந்து June 3rd கொடுத்துருங்க. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இப்போ அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் கொடுக்கறாங்க. சர்க்கரை அட்டை கொடுக்க சொல்லியாச்சு, அதை கொடுக்க சொல்லியாச்சா? ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க, கொடுக்கறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. வெள்ள கார்டு இருக்கவங்களுக்கும் அதை தருவோம்னு அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு ஏற்கனவே வந்து செய்தியாளர்களை முன்கள பணியாளர்களாக அறிவிச்சிங்க, அதுக்கு இப்போ தொடர்ந்து வந்து செய்தியாளர்களை வந்து பணியில் இருக்கும்போது இறந்துக்கிட்டே இருக்காங்க. எங்கன்னா அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படுமா? அதெல்லாம் பரிசீலனை இருக்கு, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நிச்சயமாக நடக்கும். பெருநகரங்களில் வந்து தற்போது துரிதமாக எடுத்துகிட்டு வர கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு போல் கிராமங்கள்லையும் சரி அதை பின்பற்றப்பட்ட மாவட்டங்களையும் எடுக்கப்படுமான்ற கோரிக்கை இருக்குது சார். எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தான் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளை ஒட்டுமொத்தமாக வச்சு ஒரு மக்கள் இயக்கமாகவே நடத்தணும் தடுப்பூசி போடுறதுக்கு. அது நகரம் மாநகரம் நகராட்சி அளவோடு நிற்கிது, கிராமங்களில் வந்து அது அந்த முயற்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இந்த அரசு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. பொது முடக்கம் தானே, அதுதான் நாளைக்கு அந்த ரெண்டு மீட்டிங் நடத்துகிறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங் நடத்துகிறாங்க, நாளைக்கு முடிவு பண்ணலான் இருக்கும். அதை அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு கண்டறதுக்காக ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனுக்கள் ஆய்வு முடிந்த பின்னர் அந்த துறை நிரந்தரமாக்கப்படுமா? முதல்ல இந்த கொரோனாக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், கொரோனா தடுக்கிறதுல. அதுக்கு பிறகு அதை பற்றிலாம் பேச ஆரம்பிப்போம். சார், 12ஆம் வகுப்பு நல்ல எண்ணத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இதெல்லாம் பேசுவோம் சார். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடத்த நம்முடைய கவனம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம் எல்லாம் இப்போ இதை தடுக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா 3rd அளவு வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். சார், இந்த ஆக்சிஜன் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு வந்து பொதுத்துறை நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்போ அதை சரி செய்ய போகிறீங்க சார்? இந்த ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவை வந்து 470 மெட்ரிக் டன். இப்போ தமிழகத்தில் உற்பத்தி ஆகிறது 400 மெட்ரிக் டன், மீதம் இருக்கிற இந்த 70 மெட்ரிக் டன் தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒடிசா ஃபர்ஸ்ட் டைம் நார்த் இந்தியாவிலிருந்து ரூர்கெலா, இந்த துர்காபூர், ஜாம்செட்பூர் இந்த மாதிரியான இடங்கள்லேருந்து ஆக்சிஜன் வர்றது
இந்திய வரலாற்றிலே முதல் தடவையாக இப்போ தான் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பிரதமரிடத்திலும் தொழில்துறை அமைச்சரிடத்திலும் பேசி அதை தட்டுப்பாடு இல்லாமல் வர வச்சுருக்கிறாரு. ஒரு மூணு நாளாக ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருந்தாலும் சரி ஜிஹெச் கவர்மெண்ட் மருத்துவமனைகளாக இருந்தாலும் எங்கேயும் தட்டுப்பாடு இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது 7ஆம் தேதி பொறுப்பு எடுத்துக்கிறப்போ வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருந்தது. அதாவது ராத்திரி 2 மணி, 3 மணி, 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது பேசுகிறது எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வர்றது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 100 ஆம்புலன்ஸு க்யூவில் நிற்கும் உள்ள பேஷண்ட்டோட ஆக்சிஜன் இல்லாமல் உள்ள அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலையில் பெட்டு கிடைக்காதனால இப்போ 4, 5 தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதையும் குறைக்கிறது அமைச்சர் ஏற்பட்டுருக்கோம். இப்போ வந்து மூச்சு விடுறக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் இன்னும் பல பணிகள் இருக்குது, அதை நிச்சயமாக செய்யப்போம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் முதல்வர் சொன்னது மாதிரி இந்த வாகனங்கள் வரிசையாக நிற்கிறது தொடர்ந்து ஊடகங்களில் செய்தி வெளியானோன்னு எங்களுக்கு அவர் அறிவுறுத்தினது வாகனங்களில் இனிமேல் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு 0 டிலே வார்டுகளை உருவாக்கி அவங்கள முதல்ல வார்டில் எடுத்துட்டு உட்கார வச்சு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பண்ணி பெட்டுக்கு அனுப்புங்கனாங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 136 படுக்கைகள் 0 டிலே வார்டுங்கிறத தொடங்கி வைக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு பொது தேர்வு நடத்தப்படுமா மாணவர்கள்? அதை பற்றி சம்மந்தப்பட்ட துறை வந்து கலந்து அதிகாரியோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து அதை பேசி முடிச்சுட்டு அறிக்கை வெளியிடுவார். சார், அரசு ஆசிரியருடைய சம்பளத்தை வந்து பாதியாக குறைக்க போகிறாங்க, அப்படி ஒரு பரிசீலனை வந்து நீங்கள் பண்ணுறீங்கிற மாதிரி தகவல் வேகமாக பரவிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க சார்? வதந்திகளை பரவிகிற செய்திகளாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. சார், நீங்கள் முதல்வராக பதிவேற்ற பின்னால் பிரதமர் நரேந்திர மோடியை செஞ்சு ஏதாவது சந்திக்க ஐடியா இருக்கா? இப்போ டெல்லிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலை உருவாகிற போது நிச்சயமாக போகும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்து என்ன உரிமையோடு கேட்கணுமோ, நமக்கு அனுப்ப வேண்டிய நிதி, நமக்கு அனுப்ப வேண்டிய வசதிகள், நம்ம கேட்க வேண்டிய உரிமைகள் பல இருக்குது, அதெல்லாம் நிச்சயமாக போய் அந்த உரிமையோட நிச்சயம் கேட்போம். சார், ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிரதமரோட ஒரு காணொலி காட்சி, இந்த காணொலி காட்சியில் முதல்வர் உள்ளிட்ட நம்ம தமிழக முதல்வர் உள்ளிட்ட 8-9 முதல்வர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு 9-10 மாநகராட்சியின் ஆணையர்கள் கலந்து கொண்டார்கள். பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்தந்த மாநகரங்களில் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகள் குறித்து கேட்டிருந்தார்கள். இப்போ சென்னை மாநகரை பொறுத்தவரை அதிகமாக நோய் தொற்று பரவிக்கொண்டிருக்கிற மாநகரம் என்பதால் அந்த மாநகர ஆணையர் முதல்வர் முன்னிலையிலேயே பேசினார். பேசும்போது ஒரு 3 கருத்துக்களை முன்வைத்தார். அதாவது ஆம்புலன்ஸை வந்து இந்த இனோவா கார ஆம்புலன்ஸாக உருவாக்குறதும், டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு வீட்லேயே போய் வேக்சின் போடுறதும், இன்னொன்று இப்போ இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு 37,000 பேர் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு 250 மருத்துவர்களின் மூலம் மண்டலத்திற்கு 15 மருத்துவர்கள், 15 மண்டலங்களிலிருந்தும் மருத்துவர்கள் நேரடியாகவே அவர்களுக்கு தொலைபேசிகளில் மருத்துவ ஆலோசனைகள் சொல்வது மாதிரியான இந்த விஷயங்களை எடுத்து சொன்னபோது பிரதமர் சொன்னது உடனடியாக சென்னையைப் போலவே இந்தியா முழுவதிலும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்தார். சார், இப்போ ஆக்சிஜன் தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது சார். ஹலோ சார், சொல்லுங்கள். ஆக்சிஜன் தேவை வந்து அதிகமாக இருக்குது. திருச்சி பிஹெச்எல் ஆல்ரெடி இருந்தது வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? சார், இப்போ கடந்த ஆட்சியில் வந்து சலூன் கடை தொழிலாளர் பெல்லில் டெண்டர் கால் ஃபார் பண்ணிட்டாங்க. நம்ம கேட்டது பிஹெச்எல்ல முதலமைச்சருடைய இதை கேட்டு பெல்லுக்கு தான் போனோம். அவங்க திருச்சிலையும் ஆரம்பிக்கிறாங்க, ராணிப்பேட்டையிலையும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 30-40 நாளைக்குள்ள நமக்கு இதை சப்ளை பண்ணுறேன்னு இன்னைக்கு இடி சொல்லியிருக்காங்க. சார், ரொம்ப நேரம் உட்காரிக்க வேண்டாம். சில பேர் ஒரு வேண்டுகோள், சில நிருபர் இன்னும் மாஸ்கை தாடைக்கு தான் போட்டிருக்கிறீங்க. தயவு செஞ்சு மாஸ்க்கு மூக்கையும் வாயையும் மறைக்கிற மாதிரி போடுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.